அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில டயர்டை தவிர வேற ஒன்றும் தெரியாது உனக்கு. காலெல்லாம் கடுக்குது கடுவு அப்பா, நடந்து நடந்து என்னால ஏலாடா. ஜுங்குட்டியான் என்ன பாடு? என்னடா இன்னைக்கு இந்த மந்தையிலுக்கு தண்ணி எல்லாம் காட்டுனேலோ, என்ன மாதிரி என்ன வேண்டாம் தண்ணி ஆட்டுற தண்ணி ஆட்டுற கதையா? நீ இவன்ட மந்தையெல்லாம் மெலிஞ்சு போயிருக்குது. அவன்ட வயிறை பாடுற அங்க பாரு, தண்ணி அப்படியே தண்ணி கூடமா தெரியுதுடா. எங்க தண்ணி ஆட்டுறன்ற தண்ணியை காட்டுவாப்போம், கொஞ்சம் தண்ணி காட்டுவாப்போம். எப்படிடா காட்டுற நீ கொஞ்சம் கையில தண்ணி எடுத்து தண்ணி தண்ணி காட்டினா சரிதானே? ஒரு சட்டிய பழுது ஆக்கணுமா? சரி 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 சரி, மந்த மாதிரி இன்னைக்கு அவளுக்கு மந்தையில கொஞ்சம் பாருங்க. ஆடு சாப்பாடு சாப்பிட போயிரும். சரி சரி, மந்தையில பாரு, நான் கொஞ்சம் கைய கால அலம்பிட்டு வரேன் இந்த துருவில. அப்பா என்ன வாழ்க்கடாது, வாடா வாடா, அண்ட கண்டு முகத்தை கழுவுறான். இது விளவுனாலும் குளிக்கிறதும் இல்லை கழுவுறதும் இல்லை. நான் கிழமைக்கு ஒருக்கா தானே குளிக்கிறேன், நான் வீட்டே வரும். நான் கிழமைக்கு ஒருக்கா எடு எடு சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். சரி சரி சரி, எடு விரி விரி. என்ன என்ன இந்த குணந்திருக்கிற ஆண்டைக்கு? அடே ஆடு வருதுடா பாத்துடா. ம், ஓசியில் என்ன அடைச்சாலும் தின்றுவீங்களே. சரி சரி எடு எடு எடு. சரி சூப்பர் சாமாமச்சான். யார்டா செய்தது? ஆறு செய்தா என்னடா, ஓசியில கிடைச்சா சாப்பிடண்டா. ஐ சரி, என்ன வெறும் ரொட்டியா தாரதே? சும்மா அதுக்குள்ள உனக்கு வெறுமையா சம்பல் வருவனுமாக்கும். மந்தைய பார்த்துக்கொள்ளு, இல்லாத எல்லாம் மேஞ்சிரும். நல்லா தான் இருக்கு. ம், என்ன கறி என்ன கொண்டு வந்திருந்தா? நல்லா இருந்தீங்க இவனே. கறிய தின்றதே சும்மா சாப்பிடுங்கடா, போதும் போல. நான் மத்தியானம் கூட சாப்பிட்டு தானே. பை பை, விடிய சாப்பிடலாம். கிடக்கட்டுங்கடா. 4 மணிக்கு எனக்கு சாப்பிட்டோன்னே படுக்கணும். படுப்புமா? கொஞ்சம் இரியண்டாப்பா, கொஞ்சம் இரிய. கதைச்சிட்டு படுப்பாமே, கதையிட்டு தானே வயிறு நிரம்பிட்டு தானே. வரக்குள்ள நிரம்பி தானே வந்த நீ? எப்ப அவன் வயிறு எப்ப நிரம்பாம இருந்த? என்ன மச்சா நீ ஒரே முகத்த வாடை போட்ட மாதிரி ஏறிக்குது உண்டு முகம். எனக்கு பெரிய யோசனை மச்சான், என்ன வாழ்க்கடா நம்மள வாழ்க்கை எப்படி போகுது? ஏ நல்ல சொத்து இருக்குது, இந்த பெரிய மந்த கூட்டமே உனக்கு பின்னால இருக்குது. மந்தைகளின் தலைவன் நீ. மந்தைகளின் தலைவன் தாண்டா, உண்மைதாண்டா. ஆனா எனக்குண்டா பெரிய யோசனை என்னண்டா, நம்மட சனங்கள் நம்மட முற்பிதாக்கள் ஆண்டவர் எவ்வளவு இதாக வழி நடத்தி வந்திருக்காரா, ஆனால் இன்னமும் எங்களோட ஜனங்கள் யாருக்கோ அடிமைப்பட்டு கொண்டும் இன்னமும் பிரச்சனைகளுக்குள்ள பட்டு கொண்டும் பாவங்களில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார், மேசியாவை நாம் வர பண்ணுவேன், அவர் எல்லாத்திலிருந்து நம்மளை விடுவிப்பாருன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஒன்று நடக்கிற மாதிரி தான் காணலை. நடக்கும் மச்சான், ஆண்டவர் சொன்னா மச்சான். நம்பிக்கையில தளர்ந்து போகல. ஆண்டவர் எப்படியோ சொன்ன வார்த்தையின்படி மேசியாவை எங்கட சந்ததியிலேருந்து வரத்தான் பண்ண போறார். நிச்சயமாக நடக்குமா ஜான், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. சரி படுப்பண்டா, படுப்போம் படுப்போம். சரி Thank you.
பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணி கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நீ இரவிலாடா பேசிட்டு படுத்த, நீ என்ன கண்மொழிக்கலையாடா? கண்மொழிக்கலையாடா? இந்த வெளிச்சமும் தெரியலண்டா உனக்கு, என்னடா இது? பாத்தியா, நம்ம கதைச்சு அப்படியே நடந்துட்டு வச்சான். பாத்தியா, நம்மள ஆண்டவர் நம்மளை கைவிடல, ஒரு நாளும் கைவிட மாட்டேன். நம்மளை நிச்சயமா கைவிட மாட்டார் மச்சான். நம்மள சந்ததியான வார்த்தை பேசேண்டா நீ? படுத்தோன்னே விழுந்த நீதான். நீ கைவிட மாட்டா, கைவிட வந்து படுத்து பேசிட்டு இருந்தேன். வாடா போ பாக்குறதுக்கு முதல்ல நாம போய். சரி சரி மச்சான், நாம போய் சொன்ன மாதிரியே நாம போய் பாப்பண்டா. இடத்தை கண்டுபிடிச்சு போவோம் மச்சான். சரி மச்சான், சரி ஓகே போ. ஏறுது ராஜாவின் நாட்களிலே யூதாவில் பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரியர் எருசலேமுக்கு வந்து ஆச்சரியம், இதுவரை காலத்துக்கு இப்படி ஒரு நட்சத்திரத்தை நான் கண்டதே இல்லை. இதை குறித்து ஆராயத்தான் வேண்டும். வருடத்துக்கு இப்படி ஒரு நட்சத்திரமா, ஏதோ ஒரு அதிசயம் தான் நடக்கு. இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கிறது நண்பரே? உண்மைத்தான் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த நட்சத்திரம் மிகவும் பெரிதாக இருக்கிறது. நானும் அதை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். என்னவோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அம்மா, அதற்காக நாங்கள் ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று சந்திக்க வந்திருக்கிறோம். நீங்க இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இது மிகவும் நாங்கள் எப்பவும் காணாத ஒரு நட்சத்திரம். இதன் பின்விளைவு என்ன நடக்கப் போகுது என்று மூன்று நாளாக நித்திரை இல்லை, யோசனை இல்லை. உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நானும் ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். இது ஏதோ ஆச்சரியமாய்த்தான் தோன்றுகிறது. ராகாப், ஜென்சி, என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? என்னுடைய நண்பர் ஏதோ சொல்ல விளைகிறார், சொல்லுங்கள். நான் இது குறித்து ஏற்கனவே பைபிள்ல வாசித்து இருக்கிறேன். அதை கொஞ்சம் ஆறுதலாக இருக்கின்றது. எனக்கு 24 எண்ணிக்கை ஏற்றி சொல்ல வாசித்திருக்கிறேன். ஒரு நட்சத்திரம் யாக்கோவில் இருந்து உதிக்கும் என்றும், ஒரு செங்கோல் இஸ்ரவேல்ல இருந்து எழும்பும் என்றும். அப்படி என்றால் யாக்கோவில் இருந்து ஒருவர் எழும்புவர் ஆளுகள் செய்வார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறதோ? ஆம், விலியாம் தீர்க்கதரிசி ஊடாக கர்த்தர் பேசி இருக்கிறார். ஓ, அப்படி என்றால் இது ஏதோ இருக்கலாம். கர்த்தர் சொன்ன வசனத்தின் படி நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது உங்களுடைய ஆராய்ச்சியின் படி, நீங்கள் வாசித்ததின் படி இது ஒரு மகாராஜா போல தென்படுகிறது. ஆமாம், அப்படித்தானே? ஆமாம், நீங்கள் நினைப்பது போல இது மகாராஜா மாத்திரமல்ல, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, சக்கரவர்த்திகளுக்கெல்லாம் சக்கரவர்த்தி, ஆமாம், பிரபுகளுக்கெல்லாம் பிரபு. ஒருவர் பிறந்திருக்கிறார். இதுல சந்தேகமா தான் இருக்கிறது. அப்படி இருக்கவே முடியாது. ராஜா பிறந்திருக்கிறார் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கிறதோ? உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்கள். மோசே தீர்க்கதரிசி
தன்னுடைய ஏட்டுச் சிறுல இருந்து இப்படி சொல்லியிருக்கிறான். என்ன நண்பா? கொஞ்சம் பொறுங்கள், சொல்லுங்கள். பதட்டப்பட வேண்டாம். மாறலா சொல்லுங்கள் நண்பா. உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரர்களிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருள்வேன். நான் அவர்களுக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்வான். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவனோ அவனை நான் விசாரிப்பேன் என்று மோசே தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருக்கான். அப்படி என்றால் அவன் நிச்சயமாக ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கவே முடியாது. நீங்கள் சொல்வது சரிதான், அவர் தீர்க்கதரிசி தான். ஆனால் நீங்கள் நினைப்பது போல அவர் தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் தீர்க்கதரிசி. ஏன், இந்த உலகத்தில் இருக்கிற சகல தீர்க்கதரிசிகளுக்கும் ஊடாக பேசியவர். நீங்கள் கூறியது போல அவர் ராஜா தான், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. நண்பர்களே, நீங்கள் ஒன்று வாசிக்க மறந்து விட்டீர்கள். ஏசாயா தன்னுடைய ஏட்டுச்சுருளில் எழுதியிருக்கிறது நீங்கள் வாசிக்கவில்லையோ? வாசித்திருக்கிறோம் நண்பா, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு முறை வேண்டும் வருகிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். அது என்னவென்றால், இதோ கன்னி கருத்தாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவளுக்கு அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போதுதான் ஞாபகம் வருகிறது எனக்கு. இம்மானுவேல் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் நம்மோடு, கடவுள் நம்மோடு, இறைவன் நம்மோடு. ஆமாம், அப்படியெல்லாம் எங்களுக்கு அர்த்தம் இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இறைவன் வரப்போகிறார், வந்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். அப்படி என்றால் சந்தோஷமா தானே? பிறந்த குழந்தை சாதாரண தீர்க்கதரிசியும் அல்ல, சாதாரண ராஜாவும் அல்ல, மகாராஜா. மகாராஜா, தேவாதி தேவன், சர்வவல்லவர். ஆமாம், அது மாத்திரமல்ல, ஏசாயா இன்னொரு விடயத்தை சொல்லி இருக்கிறான். நீங்கள் வாசிக்கிறீங்களோ? என்ன நண்பா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமாம் ஆமாம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனைக்கத்தர், வல்லமை உள்ள தேவன், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, பிரபுகளுக்கெல்லாம் பிரபு என்று எழுதியிருக்கிறார். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் நண்பா? இதற்கு உடனடியாக நாங்கள் புறப்பட்டாக வேண்டும். எங்க நண்பா? குழந்தையை தரிசிக்க. ஆனால் அது எங்கே என்று உங்களுக்கு புரிகிறதா? இல்ல நண்பா, எங்க சந்திக்க போன்றோம்? மீக்காவினுடைய ஏட்டுச் சுருளை அழகாக எழுதி வைத்திருக்கிறார். இதோ இந்த நட்சத்திரம் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகிறது. தேசம் எது என்று தெரியுமா? இல்ல நண்பா. மீக்கா எழுதி வைத்திருக்கிறார் தனது நண்பாத்தா எனப்படும் பெத்தலகமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுள் சிறியவன் அல்ல, உனக்குள்ளே இருந்து இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் புறப்பட்டு என்னிடம் வருவார் என்று எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் யூதேயா தேசத்திலே பிறந்த குழந்தை பிறந்திருக்கிறது. இதோ இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். ஆனாலும் யூதேயா தேசத்துக்கு போனால் அங்கே ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜா மிகவும் குள்ளனை எப்படி சந்திக்கிறது? அவர் குள்ளனோ மிகவும் கொடியவர். கொடியவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர் மன்னர், ஏரோது மன்னர். அவரை சந்தித்து போக முடியாது, மிக மிக கொடியவர். கர்த்தர் அதற்கு வழி வரலாம், கடவுள் அவர் அதற்கு வழி திறப்பார். ஆபத்து உங்களுக்கு அல்ல, ஆபத்து உங்களுக்கு அல்ல. ஆனால் எந்த ஆபத்தையும் வராமல் தடுக்க தேவனால் கூடும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எனக்கு தெரியும். இப்பொழுதே புறப்படுவோம். ஆனாலும் சென்று உடனடியாக அந்த ராஜாவினிடம் சென்று நாங்கள் ஆலோசனை பெற்று அவனிடம் அனுமதியை பெற்ற பின்பு குழந்தையை தரிசிப்போம். ஆமாம் நண்பா. மன்னர் வரும் நேரமாகிவிட்டது. ஆமாம், மன்னர் சபையிலே இன்னும் காணவில்லை, அமர்ந்திருப்போம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறாராம். ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ மார்த்தாண்ட, பேதுரு நிலமே வந்து கொண்டிருக்கிறார். Thank you.
ஆமண்ணா, நாடு என்ன விதமாக இருக்கிறது, மன்னா நிலவரம் என்ன என்பதை தெளிவாக சொல்லுங்கள். தங்களது ஆட்சியின் பின்னர் தான் மன்னா கோதுமை எல்லாம் செட்ட செழிப்பாக இருக்கிறது, ஜனங்கள் எல்லாம் சந்தோஷத்திலே பூரித்து போயிருக்கிறார்கள் மன்னா. நான் நாட்டின் விளைவை கேட்கவில்லை, நாட்டின் விளைவை கேட்கவில்லை, மக்களுடைய நிலவரம் பற்றிய கேட்க. மக்களுடைய நிலவரத்தை தான் மன்னா நான் மறைமுகமாக தங்களிடம் சொன்னேன், உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன் மன்னா. உங்கள் வயதிற்கேற்றபடி உங்கள் ஆயுட்காலமும் இருக்கிறது மன்னா. நன்றி. அவர்களை வரச் சொல்லுங்கள். நான் நினைக்க வேண்டியிருக்கின்றது, எங்கிருந்து வருகின்றீர்கள்? ஆமாம் அண்ணா, யோபு வாழ்ந்த தேசத்தில் இருந்து வந்திருக்கிறோம், கிழக்கத்திய தேசத்தில் இருந்து வந்திருக்கிறோம். மூவரும் ஒரு இடமோ? இல்லை, மூன்று தேசங்கள். மூன்று தேசங்கள் வந்ததன் நோக்கம் மன்னா, நாங்கள் வந்தோம் இந்த நட்சத்திரத்தை பற்றி உங்களுடன் கூறுவதற்கு. ஒரு நட்சத்திரம் ஒன்று தோன்றியிருக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமோ மன்னா? நட்சத்திரம் பற்றி எங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரிந்த விடயத்தை எங்களுக்கு விளக்கமா சொல்லுங்கள். நாங்கள் ஆராய்ந்ததின்படி யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று உங்கள்கிட்ட ஆராயத்தான் வந்திருக்கிறோம். இந்த நட்சத்திரத்தின்படி யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிற இந்த நாட்டில் தான் பிறந்திருப்பார். விளக்கமாக சொல்லுகிறேன் மன்னா. சொல்லுங்க. பிறந்தவர் ஒரு யூத மன்னர், யூத ராஜாதி ராஜவர். அப்படியா? ஆமாம். எனக்கு எதிராக இன்னும் ஒரு அரசனா இந்த நாட்டிலேயா? நடக்காது. யார் அங்கே? இவர்களை கைது செய்து விடுதியில் தரித்திருக்க செய்யுங்கள். அவர் கூறுவதும் சரிதான் மன்னா. சற்று அமைதியாக நாங்கள் கலந்து ஆலோசிப்போம், நம்முடைய வேத பாரகரை கொண்டு ஆலோசிப்போம், வேத பாரகர் சங்கர் பஸ்குவேலை அழைப்போம், அவரிடம் நாங்கள் ஆலோசித்தால் நிறைய விஷயங்களை அவர் சொல்லித் தருவார். சங்கர் பஸ்குவேல் வேத பாரகர் வந்திருக்கிறார் மன்னா, பாருங்கள் அவரை, கம்பீர தோட்டத்தோடு இருக்கிறார். சங்கர் பஸ்குவேல் அவர்களே, எங்களுக்கு மன்னர் அவர்களுக்கு மூன்று வேத பாரகர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்து ஒரு ராஜா பிறந்திருப்பதாக கூறியிருக்கிறார். அதன் விளக்கத்தை ஏதாவது வேதத்திலே கூறப்பட்டிருக்கிறதா என்று மன்னர் அவர்களுக்கு விளக்கி கூறுங்கள். இது பற்றி உங்களுக்கு ஏதும் தெரியுமா? ஆம் ராஜாவே, தெரியும். சொல்லுங்கள். வேதாமத்தில் எழுதப்பட்டிருக்கு, யூதாவின் தேசம் சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிற உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டிருக்கு ராஜாவே. என்னது மன்னா? இவர்களுடைய கூற்றின்படி எனக்கு எதிராக ஒரு அரசன் இங்கே வந்திருக்கிறாரா? இருக்கவே இருக்காது. இருங்கள். மந்திரியாருடைய அபிப்பிராயம் என்ன மன்னா? வேதத்திலே கூறியிருப்பதானால் அது உண்மையாகத்தான் மன்னா இருக்கும். வேதத்தை நன்கு ஆராய்ந்தவர், அவருடைய முகத்தை பாருங்கள், எவ்வளவு செழிப்பாக வெண்மையாக இருக்கின்றது. அதன்படிதான் வேதத்திலும் உள்ளது மன்னா. அவர் வேத பாரர்கள் வந்து அவ்வளவு தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் மன்னா. அவர்கள் பொய் சொல்வதற்காக இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் இல்லை மன்னா. நாங்கள் அவர்களை ஆராய்ந்து, நாங்கள் நீங்கள் உமது ஆலோசனையின்படி மன்னா அவர்களை அனுப்பி எங்கே பிறந்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஆராய்வோம். அதன் பின்பு நாங்கள் மந்திரி அவர்களை கூடி நாங்கள் இதில் முடிவெடுப்போம். உங்களுடைய முடிவுகளை பார்த்தால் ஒரு மன்னர் இங்கு பிறந்திருப்பதாக நீங்கள் அறிவிக்கின்றீர்கள். அப்படி இல்லை மன்னா, வேத பாரகர் கூறிய கூற்றை தான் நான் சொல்கிறேன். அவர்களை வர சொல்லுங்கள். யார் அங்கு? இதோ வந்திருக்கிறோம் மன்னா. சொல்லுங்க. என்ன நண்பா? நாங்கள் மன்னா உங்களை பார்க்க வந்தோம், விடயத்தை சற்று முன்பாக தெளிவாக சொன்னோம் மன்னா. இப்பொழுது பிறந்திருக்கிற அந்த யூத ராஜ சிங்கத்தை அந்த குழந்தையை பார்க்க எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும். நீங்கள் சென்று வரலாம், ஆனால் அதே நேரம் அவரை போய் தரிசித்து அவர் பற்றிய இரகசியங்களை எனக்கு
யாருக்கும் தெரியாமல் இரகசியமான முறையிலே எனக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். நன்றி, சென்று பாருங்கள். மன்னா, இவர்கள் சென்ற பின்பு நாங்கள் மீண்டும் ஒரு நாளிலே சபையை கூடி இதை பற்றி கலந்து ஆலோசிப்போம். சரி, தலைமை மந்திரியுடைய அபிப்பிராயத்தின்படி சபை கலைக்கப்படுகிறது. நன்றி மன்னா. பெத்தலேகேமிலே வந்து நிற்கிறது நட்சத்திரம், நம்மளுக்கு சரியாக வழிகாட்டி இருக்கிறது, எங்களோட சேர்ந்து வந்திருக்கிறது. நாங்கள் வந்த வழியா போதாமல் வேறு வழியாய் திரும்பி செல்வோம். செல்வோம் என்று எச்சரித்தபடி நான் அதே வேறு வழியா செல்வோம். இல்லாவிட்டால் ஏறோதும் நம்மளை ஏதாவது செய்ய சீக்கிரமாய் பாருங்கள்.